வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். ஒரு பெரிய பணக்காரர் வந்து சாலை ஓரமாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ அது ஓரமாக ஒரு ஆள் பிச்சை எடுத்துகிட்ருக்காரு. அவர் பார்த்ததுமே இவருக்கு கொஞ்சம் எரிச்சல், நல்ல திடகாத்திரமாக இருக்கு, நல்லா இருக்கு, ஏன் இந்த வேலை உனக்கு, ஏன் பிச்சை எடுக்கிறது, ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல அப்படின்னு அவர் பார்த்து எரிச்சலோடு சொல்கிறாரு. அதுக்கு அவர் அந்த பிச்சைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏகப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணேன், நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணேன், யாருமே என்னை எடுத்துக்கல, நான் என்ன பண்ணுறது, அதனால் எனக்கு இது ஒன்று தான் தெரிஞ்ச தொழிலாக இருந்தது, அதை செய்கிறேன் அப்படின்னதும், ஏன் இவ்வளோ சொல்கிறீங்களே நீங்கள், எனக்கு நீங்கள் ஏன் ஒரு வேலை கொடுக்கக்கூடாது, கொடுங்க, நான் இதன் தொழிலை விட்டுறேன் அப்படின்னதும் அந்த பணக்காரருக்கு சரி வா அப்படின்னு அழைச்சி போகிறாரு. அழைச்சிட்டு போய் இன்னுமே நான் வந்து உனக்கு தொழில் கொடுக்க போகிறதில்லை, வேலை கொடுக்க போகிறதில்லை, ஒரு என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக உன்னை சேர்த்துக்கிறேன், தொழில் கூட்டாளி, நீ நான் சொல்கிற தொழிலை நீ செய், அதில் கிடைக்கிற லாபத்தை வேணால் நம்ம பிரிச்சுக்கலாம், மாதம் மாதம் பங்கு போட்டுக்கலாம், மீதி முதலீடு எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்றார். இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த பிச்சைக்காரனுக்கு பயங்கரமாக அப்படியே ஆனந்த கண்ணீர். உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஏன்னா உண்மை தான், எனக்கு பெரிய நெல் விளைகிற நிலம் இருக்குது, நிறைய அதிக அளவில் இருக்குது, அதுலேருந்து விளைகிற நெல்லேருந்து நான் அரிசி எடுக்கிறேன், அந்த அரிசியை உனக்கு ஒரு கடை, பெரிய கடை வச்சு தரேன், அதுலேருந்து அரிசியை அனுப்பி உனக்கு மூட்டைகளாக அடுக்கி வைக்கிறது ஒரு குடோன் கொடுக்குறேன், நீ அதுலேருந்து விட்டு அரிசியை விட்டு அந்த பணத்தை எல்லாம் ஒரு மாதத்துக்கு கணக்கு எழுதி வச்சுட்டு வா, ஒரு மாதத்தில் எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அதை நம்ம பிரிச்சுப்போம் அப்படின்னதும் இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அதேமாதிரி ஒரு கடையை பார்க்குறாங்க, எல்லா இது பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்கும் சூப்பராக எல்லாத்தையும் பண்ணி ஆரம்பித்து கொடுக்குறாரு. அப்போ இந்த பிச்சைக்காரன் கேட்குறான், ஐயா இந்த ஒரு மாத கடைசியில் வருகின்ற லாபத்தை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்னு கேட்டதும், நான் ஒரு 10% எடுத்துக்கிறேன் ஐயா, மீதி 90% நீங்கள் எடுத்துங்க, அதுவே நீங்கள் அதிகம் நினச்சிங்கன்னா ஒரு 5% கொடுங்க, மீதி 95 நீங்கள் எடுத்துங்கன்னு பிச்சைக்காரன் சொல்கிறான். இவர் ஒன்றே என்ன சொல்கிறாருன்னா, பெருந்தன்மையாக எனக்கு பணம் காசுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் உனக்கு எதை செய்யணும்னு நினச்சா செய்கிறேன், அதனால் வர்ற ப்ராஃபிட்டில் 90% நீ எடுத்துக்க, 10% என்கிட்ட கொடுத்துரு, லாபத்தில் மட்டும் இதை பங்கிடு, ஒரு மாத கடைசியில் 30 ஆனதும் நான் வருவேன், எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கோ அதில் 90% நீ எடுத்துக்க, 10% எனக்கு கொடு போதும் அப்படின்னா அவனுக்கு அவன் கண்ணியே நம்ப முடியல. அவர் காலில் அப்படியே மண்டிட்டு அழுதுகிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிறான் சந்தோஷத்தில். சரி நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சரின்ட்டு ஒரு பெரிய கொடோன் போட்டு எல்லாமே இது பண்ணி கடையை போட்டு விரிவாக ஆரம்பிச்சாச்சு. மூட்டை மூட்டையாக அரிசி வருது, எல்லாத்தையும் இது பண்ணி பிஸ்னஸை பிரமாதமாக செய்கிறான் அந்த பிச்சைக்காரன். எல்லாத்தையும் ஒரு அற்புதமான வேலையில் நிறைய டீலர்ஸ்லாம் பிடிச்சி எப்படி எப்படி பண்ணுமோ நிறைய பேருக்கு அதை கொடுத்துட்ருக்காப்புல, அந்த அரிசியை வியாபாரம் பண்ணுறாரு, அதனால் ஏகப்பட்ட லாபம் கிடைக்குது. கிடைச்சது 30 ஆக போகுது, 30வது வந்துடுச்சு. வந்துட்டு தான் அந்த ஆள் வந்து யார் முதலீடு போட்டவர் வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டினதுமே இவர் திறந்ததுமே திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன இவனுக்கு தோணுதுன்னா, எல்லா காசும் அவர் போட்டிருந்தாலும் உழைப்பு அத்தனையும் நம்பளுது, நம்மளுடைய கடின உழைப்பு இல்லாட்டி இவ்வளோ விற்க முடியாது, அதனால் அவருக்கு வேண்டிய எவ்வளோ போட்டாரோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போட்டோம், ஆனால் லாபத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது, லாபம் அனைத்து நமக்கு தான், 100% லாபமும் நமக்கு, அவர் போட்ட முதலீடு வேணால் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவோம் அப்படின்னு இவனுக்கு புத்தி மாறிடுச்சு. காசு பார்த்ததும் என்ன ஆகும், எல்லோரும் அதானே செய்கிறான், காசு கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சதுன்னா இருந்ததை மறந்துட்டு திரும்ப பறக்க ஆரம்பிச்சிடறான்ல, அதுமாரி எல்லாத்தையும் மறந்துட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டான். கதவு திறந்தால் அவர் வந்தது இதுமாரி விஷயத்தை சொல்லி, உனக்கு லாபத்தில் பங்கு கிடையாது, அசல் மட்டும் வேணால் எடுத்துக்க போவில்லன்ட்டு சொல்லி வேகமாக கதவை சாத்தி போகிறான். அந்த பணக்காரருக்கு ஒன்றும் புரியல, எப்படி இருந்தாலும் எப்படி மாறிட்டான் பாருன்ட்டு அப்படியே நொந்து போய் போயிட்டுருக்கார். இது வந்து எதுக்குன்னா, இதே நிலைமையில் அந்த பிஸ்னஸ் பார்ட்னராக நம்ம இருந்தோம்னா நமக்கு என்ன தோணும் இல்லையா, அதை நினச்சி பார்த்தோம்னா இது வேறு இப்படியே இருக்காங்கன்னு நினச்சி பார்த்தோம்னாலும் கடவுளோட கம்பேர் பண்ணுறான். இது சொல்ல தகவல் சொல்கிறாள் என்ன சொல்கிறான்னா, கடவுளோட இந்த நிகழ்வை வந்து கம்பேர் பண்ணுறார். எப்படி ஒப்பிட்டு பார்க்குறாருன்னா, 100% வந்து கடவுள் நமக்கு நீ என்ன கேட்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு கொடுக்குறாரு. அவர் போட்ட பிச்சை தான் இப்போ நீ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை. வாழ்க்கையில் வீடு, பணம், உறவுகள், மனைவி, குழந்தைகள், உன் நிலவலம் எல்லாமும் அவர் கொடுத்தது. அதை வச்சு தான் நீ வந்து மேலே வந்துகிட்டு இருக்க, எல்லாமே செஞ்சிகிட்ருக்க. ஆனால் கடைசியாக அவருக்கு வந்து நன்றி விசுவாசம்னு நம்ம எதுவுமே காமிக்கிறது இல்லை. நன்றி விசுவாசம் கடவுள் வந்து உன்ட்ட லாபத்தில் பங்கு கேட்கல, அந்த 10% அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னபார், பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பாரு, அந்த 10% என்ன சொல்கிறாருன்னா, கடவுள்
தான தர்மம் பண்ணு, நீ என்னென்ன சம்பாதிச்சு எல்லாத்தையும், அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, என் உண்டியில் வந்து போடலாம்னு நான் உன்னை சொல்ல. இதே மாதிரி ஏழைப்பாழைகளுக்கு, முடியாதவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு உன்னால் என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணு. அதன் மூலமாக உனக்கு வந்து நிறைய கிடைக்கும். நல்ல இது போட்டி பொறாமை அத்தனையையும் மறந்துடு. எப்போதும் எதற்கும் பொறாமை வந்து சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் வரும், அது வரக்கூடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டது என்று நாம் வந்து பொறாமைப்படாத ஒரே விஷயம் எதுன்னா மரணம் மட்டும்தான். ஐயோ அவனுக்கு கிடைச்சிடுச்சே நமக்கு கிடைக்கலேன்னு கம்பேரே பண்ணாத ஒரே விஷயம் எதுன்னா மரணம்தான். அதனால் நல்ல விதமாக வாழ்க்கையை கொண்டு போங்க, நல்ல விதமாக இறைவன் சொன்ன மாதிரி எடுத்துங்க. ஒருத்தர் போய் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு அர்த்தம், வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதற்கு ஒரு ஆங்கில ஆசிரியர் சொன்ன விளக்கம் என்னென்னா, ஒன்று மாற்றி ஒன்றை பிடிக்க முயன்று இறுதியில் ஒன்றையும் பிடிக்காமல் சாவதற்கு பெயர்தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாப்லையா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.